ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மாஸ் லவ்லி ஹோம். இப்போ பார்க்க போகிற ரெசிபி முடிச்சூர் லட்டு. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க முடிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு கடல மாவு, ஒரு பிஞ்ச் அளவு கேசரி பவுடர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கால் கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முடிச்சூர் லட்டுக்கு நாம் போடுற பூந்தி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும். அதனால் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இதில் நாம் பூந்தியை பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி ஹோல் இருக்கிற கரண்டியை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூந்தியை பொறிச்சிக்கலாம். பூந்தியெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய்க்கு அடியில் போயிடும், அப்புறம் ஃப்ரை ஆகி ஆயிலுக்கு மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். இந்த நொறு எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பூந்தியை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நொறை எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, இது ஃப்ரை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகும். இதை நாம் மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயே நாம் ரெடி பண்ணி வச்ச மாவை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பூந்தியெல்லாம் பொறிச்சு எடுத்ததும் அடுத்ததாக நாம் சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இதில் கம்பி பதம் அளவுலாம் எதுவும் இல்லைங்க, இது வந்து லைட்டாக பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா பூந்தியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. பூந்தியில் இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இறங்கணும், அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லட்டு செய்கிறதுக்கு இதிலேருந்து கொஞ்சமாக பூந்தி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் செஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சோர் லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லா லட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க, வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. இதுலேயே நீங்கள் உருட்டும்போது கொஞ்சமாக முந்திரி சேர்த்து உருட்டி எடுத்துக்கலாம், அது இன்னமும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக முடிச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை நான் உடச்சி காட்டுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு 1/2 hour தாங்க ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.